இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் பொன் ஷாம்லி, லைஃப் ஸ்டைல் ஃபிசிஷியன் அட் டாக்டர் ஷாம்ஸ் ஆரோக்கியாலயா, தென்காசி. இன்னைக்கு இயற்கை மருந்து நேயர்களுக்காக தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய மக்கள் என்னென்ன உணவு முறைகள் வீட்டிலேயே எடுக்கலாம், அண்ட் அது போக வந்துட்டு என்னென்ன உணவு துணை உணவு அதெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். தைராய்டுங்கிற பிரச்சனை எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா T3, T4, TSH செக் பண்ண சொல்லுவாங்க. இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சால்ட்டாக விட்டுட்டு போகிறது தப்பு. அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரொம்ப அண்டர் வெயிட் இல்லைனா ஓவர் வெயிட், அப்புறம் சில சிம்டம்ஸ் கூந்தல் உதிர்றது, டயர்ட்னஸ், பாடி பெயின், அப்புறம் வந்துட்டு ரொம்ப சோம்பலாக இருக்கிறது, லெதர்ஜியாக இருக்கிறது, சோர்வாக இருக்குதுன்னு சொல்கிறது, எப்பொழுதுமே தூங்கணும், டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இந்த மூணு டெஸ்ட்டையும் மட்டும் பண்ணிட்டு சாதாரணமாக விட்டுறக்கூடாது, அது நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரெண்டு விதமான ஆன்டிபாடி டெஸ்ட் நான் ஏற்கனவே என்னுடைய நிறைய வீடியோஸில் பதிவுகள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ATG அண்ட் TPO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஆன்டிபாடி டெஸ்ட்டும் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக தைராய்டோட பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத நமக்கு சொல்ல போகுது. ஸோ இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்டுக்கே போகணும். அண்ட் இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு T3, T4, TSH ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக தைரானாம் இல்லைனா தைராக்சின் அப்படிங்கிற டேப்லெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 mcg ஸ்டார்ட் பண்ணி ஈவன் வந்துட்டு 100 mcg வரைக்கும் எடுக்கிறவங்களும் இருக்கிறீங்க டேப்லெட். அப்போ தைராய்டு டேப்லெட்டை டெய்லி எந்திரிச்ச உடனே காலையில் நம்ம வந்துட்டு நல்ல காரியங்கள் ஏதாவது பண்ணலாம். ஒன்று சாமி கும்பிடலாம், விளக்கேற்றலாம், இல்லை அப்படின்னா வாக்கிங் போகலாம், இல்லை ஏதாச்சும் நம்ம வந்துட்டு குழந்தைங்கக்கிட்ட பேசி விளாடலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. படிக்கலாம் சின்ன குழந்தைங்க. இப்போ 12th standardலே நிறைய பேருக்கு தைராய்டு வந்துட்டு செக் பண்ணி மெடிசன்ஸ் அப்போவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களாம் காலையில் வேலைகளில் எந்திரிச்சு ஒரு ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்களோட அன்றாட வேலை செய்கிறதுக்கு பதிலாக முதல்ல அவங்க எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு காலையில் போய் டேப்லெட்டில் தான் போய் முழிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு பாருங்கள். அப்போது ஏன் நம்ம வந்துட்டு அந்த தைராய்டு T3, T4, TSH செக் பண்ண உடனே தேவையில்லாமல் ஒரு டேப்லெட்டில் போயிட்டு நம்ம நிற்கணும்? தைராய்டுங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரெட், அதாவது T3, T4 ஹார்மோன் செக்ரெட் ஆகக்கூடியது இந்த தைராய்டு கிளாண்டில். இந்த தைராய்டு கிளாண்ட் ஏன் ஒழுங்காக சுரக்கலைங்கிறத நம்ம கண்டுபிடிக்காமல் ஏன் வெளியிலேருந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும்? நம்ம உடம்புல அந்த கிளாண்ட் இருக்குதானே, ஒரு உறுப்பு இருக்குது, இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அப்போ நான் என்னோட இயற்கை மருத்துவ கிளினிக்கு வர்ற பேஷண்ட்ஸ் தைராய்டு பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்ட்ரிக்டாக நான் கேட்பேன், நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் உங்களை தைராய்டு டேப்லெட்டை வந்துட்டு விட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிராஜுவலாக நம்ம கண்டிப்பாக உங்களை உடனே நான் விடணும்னு சொல்லலை, கண்டிப்பாக வந்துட்டு தைரானோமாக இருக்கட்டும், தைராக்சினாக இருக்கட்டும், இல்லை தைராய்டு ரிலேட்டட் எனி டேப்லெட்டாக இருக்கட்டும், நம்ம கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கண்டிப்பாக குறைச்சிட்டு வர முடியும். இது என்னோட அபிப்பிராயம். ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க விடணும் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் பண்ணக்கூடாது, அண்ட் ப்ராப்பர் உணவு பழக்கம் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன் வந்துட்டு இந்த டாக்டர்ஸ் வந்துட்டு தைராய்டு செக் பண்ணிவிட்டு T3, T4, TSH அப்நார்மல் இருந்ததுன்னா தைராய்டு டேப்லெட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ராப்பராக உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. மக்களுக்கு சொன்னாலும் அது வந்துட்டு புரியாதுங்கிறதுனால தான் டைரெக்டாக டேப்லெட் ஃபார்மில் எழுதி விடுறது. ஆனால் அது பெரிய அவதி. என்ன காலையிலே எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல போயிட்டு ஒரு டேப்லெட்டை முழுங்கிக்கிட்டே எவ்வளோ நாளைக்கு லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்க முடியுமா? அது கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு கவலைக்கிடத்தில் போய் தள்ளும். நம்மளால் ஒரு சொசைட்டியில் போயிட்டு பப்ளிக்காக நம்ம வெளியில் போகும்போதும் நம்ம அந்த டேப்லெட்டை கேரி பண்ணிகிட்டே இருக்கணும். நான் நிறைய லேடிஸ் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக பேக்கில் ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க, எப்போதுமே தைராய்டு டேப்லெட் கையில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஒழுங்காக இந்த T3, T4, TSH ரெண்டு ஆன்டிபாடியும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விதமான தைராய்டு ப்ராப்ளம்ங்கிறது மருத்துவ ஆலோசனையில் கேட்டுட்டு அதுக்கேற்றாப்புல உணவு பட்டியலையும் வாங்கி மருத்துவ ஆலோசனை மூலமாக உணவு பட்டியலையும் துணை உணவையும் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 மாத பீரியடில் தைராய்டோட லெவலை மேனேஜ் பண்ண முடியும், அதை கண்ட்ரோலில் வைக்க முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு மனம் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு மார்க்கம் உண்டு. ஸோ நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தைராய்டை நார்மல் லெவலுக்கு உணவு மூலமாகவே கொண்டு வர முடியும். ஸோ என்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது தான், அரிசி வகை உணவுகள், கிரெயின்ஸு. நான் எத்தனை தடவை கேட்டாலும் இதே தான் சொல்லுவேன், நீங்கள் 3 மாத பீரியடுக்கு ஸ்ட்ரிக்டாக கிரெயின்ஸ் இல்லாமல் சாப்பிட்டு நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள், நல்ல கொழுப்படங்கிய உணவுகள், புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள், நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள், இதை மட்டும் எடுத்து வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குறையாத வெயிட்டும்,
வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் கிளினிக்கு தைராய்டு பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க, மேடம் நான் இவ்வளோதான் சாப்பிட்றேன், டாக்டர் நான் இவ்வளோதான் சாப்பிட்றேன், எனக்கு ஆனால் வெயிட்டு குறையவே மாட்டேங்குது, நான் ஓவர் வெயிட்டை போய்கிட்டே தான் இருக்கேன், ஏறிக்கிட்டே தான் இருக்கேன், இத்தனைக்கு நான் தைராய்டு டேப்லெட்டும் போட்டுட்டு தான் இருக்கிறேன், அண்ட் நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் ஏறவே மாட்டுக்கு, இப்படி ரெண்டு தரப்பான கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது. ஹைப்போ தைராய்டிசமாக இருக்கட்டும், ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கட்டும், இல்லை கிரேவ்ஸ் டிசீஸ், ஹஷிமோட்டோஸ் டிசீஸ்னு தைராய்ட்லேயே பல தரப்பட்ட நோய்கள் இருக்குது. இந்த டெஸ்ட்டை கரெக்டாக பண்ணி ப்ராப்பராக உணவு முறைகள் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். டேப்லெட் போட்டே அதோட அறிகுறிகள் குறையலைங்கிறப்போ அப்புறம் எதுக்கு அந்த டேப்லெட்டு? ஜஸ்ட்டு லேபோட வேல்யூ மட்டும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணும்போது கரெக்டாக நார்மலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. கண்டிப்பாக ஃபிசிக்கலாக மென்டலாக நம்ம வந்துட்டு ஹெல்தியாக இருக்கணும். இந்த தைராய்டுனால வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு என்னோடய பழைய பதிவுகளை சொல்லியிருக்கேன், கேட்டிருப்பீங்க. மூட் ஸ்விங்ஸ், நம்ம மேலேயே நமக்கே கோவம் வரும், நம்மளால் எந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியாது, எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும், டென்ஷன் ஆகும், குழந்தைங்கள வந்துட்டு சின்னதாக ஏதாவது செஞ்சாலும் கோவப்பட்டு ரொம்ப அடிப்போம். மூட் ஸ்விங்ஸ், ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு நேரம் கோவமாக இருக்கும், இப்படி மாற்றி மாற்றி வரக்கூடிய மூடெல்லாம் என்ன ஒரு, அதுதான் மூட் ஸ்விங்ஸ். அந்த மாதிரி ஒரு மூடெல்லாம் எதுக்கு? நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் ஆரோக்கியம். அப்படி ஆரோக்கியமாக இருக்கணுமே, இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு, எஸ்பெஷலி பெண்களுக்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். T3, T4, TSH பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏன் அது ஒரு டேப்லெட் போட்டு கண்ட்ரோலில் வச்சா அறிகுறிகள் மட்டும் மாற மாட்டேங்குது, அண்ட் வந்துட்டு நம்ம எப்போ பார் லைஃப் லாங் ஒரு மெடிசனில் இருக்க வேண்டியிருக்குது, இதில் என்ன நியாயம் இருக்குது? அதனால் தயவுசெய்து மக்களை இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா தைராய்டு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உணவு அண்ட் துணை உணவால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், வேணும்னா நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி வந்துட்டு ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் உங்களுக்கு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்துட்டு நிறைய ஆய்வுகள் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி உணவு நான் வந்துட்டு நல்ல உணவு எடுத்தால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறனோ, அதே மாதிரி துணை உணவுகள் சில எடுத்தாலும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்க்கு, செலினியம், மெக்னீஷியம், இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், துணை உணவுகள் நீங்கள் கொஞ்சம் பர்டிகுலர் பீரியடுக்கு எடுத்துக்கிட்டீங்க, மருத்துவ ஆலோசனையில் தான் எடுக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட தைராய்டோட ஹார்மோனை கரெக்டாக வந்துட்டு செக்ரெட் பண்ண வைக்க முடியும், தைராய்டு கிளாண்டும் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும், ஈவன் ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டுமே. நீங்கள் வந்துட்டு உடல் பருமன் குறையிறது, அப்புறம் வெயிட் இல்லாதவங்க வெயிட் கரெக்டாக கூடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு மென்டல் ஹெல்த், மூட் ஸ்விங்ஸ், அதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, எதை பார்த்தாலும் கோவம் வர்றது, ஃபேமிலிக்குள்ளே சண்டை வர்றது, யாரை பார்த்தாலும் எரிச்சல் வர்றது, நமக்கே நமக்கு மேலே நான் வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, நம்ம ஷார்ட் டெம்பர்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிறோம், ஆனால் அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேடு பெண்களுக்கு. நம்ம ஒரு 28 நாள் சைக்கிளை நம்ம வந்துட்டு மாதம் நம்ம பார்க்குறோம், அது வரணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சயின்ஸ் படிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே அது புரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் நமக்கு வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்குது. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியான நிலையில் வேலை செய்யணும்னா நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், அதில் நல்ல ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கணும், அப்போனா மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும், நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ஸோ இந்த பதிவு வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கண்டிப்பாக இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்துட்டு இது மூலமாக பயனடையட்டும். அண்ட் இந்த வீடியோவோடு நான் முடிக்க போகிறதில்ல, இன்னும் நான் பல பதிவுகள் வந்துட்டு அறிவியல் பூர்வமானதாக நான் உங்களுக்கு வந்துட்டு போட்டுட்டு தான் இருப்பேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.